Hello friends, welcome to my channel. Today's video is going to be about how to make potato tomato gravy. Hi friends, ellarum eppadi irukinge? Innikku vandu urla kalangum thakkali vachi oru thokku thokku mari seiyalam illana gravy nu kuda vechikalam edhu venalum vechikalam adu pannuvom innikku oru enna chatti vechiruken adha konjam oil ootirken nanu konjam jeeragam potu thaa vechikalam கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் இது சீக்கிரம் பண்ணிடலாங்க இது குயிக்காக பண்ணிடலாம் நீங்கள் கருவேப்பில ஆனியன் ஆனியன் வந்து ஒரு மீடியம் சின்ன ஆனியன் எடுத்திருக்கேன் நான் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் நல்லா நைஸாக நறுக்கி போட்டுக்கோங்க இதுலே பூண்டு வந்து நான் கல்லில் நல்லா இடித்து வச்சுருக்கேன் நல்லா போட்டு ஒன்று ரெண்டாக இடித்து வச்சுருக்கேன் ஒரு மூணு பூண்டு இடித்து வச்சுருக்கேன் அதையும் தட்டி போட்டுக்கலாம் தட்டி போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிக்கணும் இது வந்து நீங்கள் வந்து ரசம் சாதத்துக்கு வச்சுக்கலாம் ரசம் சாதம் தயிர் சாதம் இதுக்கு தொட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒயிட் ரைஸுக்கு சாதத்துக்கு மேலே போட்டு நீங்கள் நெய் போட்டு சாப்பிட்லாம் இல்லை சும்மா இந்த கிரேவி மட்டும் போட்டு சாப்பிட்லாம் இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி கூட சாப்பிட்லாம் நீங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் சொல்வீங்க இதெல்லாம் சிம்பிள் நான் போடுற ரெசிபி எல்லாமே சிம்பிள் சிம்பிள் ரெசிபி தான் குயிக்காக பண்ணிடுற மாதிரி தான் செய்வேன் நான் ரொம்ப கஷ்டமான ரெசிபியில் நான் செய்ய மாட்டேன் ஏன்னா எங்களுக்கு டைமும் இருக்காது செய்கிறதுக்கு குயிக்காக பண்ணி சாப்பிட்டு கிளம்புறோம் குயிக்காக பண்ணணும் டேஸ்ட்டாகவும் அதே சமயத்தில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கணும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அந்த ரெசிபி நல்லா வதங்கின உடனே தக்காளி நல்லா ஒரு மீடியம் சைஸு தக்காளி போட்டிருக்கேன் தக்காளி வந்து ரொம்ப பழமான தக்காளி வேணாம் நல்லா ரொம்ப கிரேவியாக தொக்கா போயிடும் ரொம்ப கொஞ்சம் பழமும் இல்லாமல் காயும் இல்லாமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தக்காளியும் அதோட அந்த உருளைக்கிழங்கோட நல்லா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது நல்லா சுருளில் வெந்து நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இதில் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க உருளைக்கிழங்குக்கு தக்காளி எல்லாத்துக்கும் சேர்த்து சால்ட்டு இது கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் லிட்டை போட்டு அப்புறம் பார்ப்போம் இங்கே பாருங்கள் தக்காளி நல்லா ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை இது வந்து இப்படி இருந்தாலே நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இதில் நான் ஒரு மீடியம் சைஸு உருளைக்கிழங்கு ஒரு மூணு உருளைக்கிழங்கு கட் பண்ணி குட்டி குட்டி பீஸாக குட்டி குட்டி பீஸாக தான் கட் பண்ணியிருக்கேன் நான் ரொம்ப பெருசாக கட் பண்ணால குட்டி குட்டியாக ஒரு மூணு உருளைக்கிழங்கு சால்ட் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸில் போட்டு தயிர் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எல்லா ரெசிபியும் ட்ரை பண்ணுங்கள் சரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு நல்லாயிருக்கா நல்லலையா இல்லை வேறு ஏதாவது ரெசிபிஸ் உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் டைம் கிடைக்கிறச்சு நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் நான் ரெசிபிஸ் நல்லா இந்த ஆயிலையும் இதிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் நான் சாம்பார்த்தூள் சாம்பார்த்தூள் ஒரு முக்கால் கரண்டி முக்கால் ஸ்பூன் சாரி முக்கால் ஸ்பூன் சாம்பார்த்தூள் போட்டுக்கிறேன் இதில் சாம்பார்த்தூள் காரம் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் தனியாத்தூள் இது நல்லா ஒன்று தொக்கு மாதிரியும் வச்சுக்கலாம் நீங்கள் தொக்கு மாதிரி வேணும்னா நல்லா தக்காளி நல்லா மசிய விட்டுட்டிங்கன்னா தொக்கு மாதிரி வந்துடும் உங்களுக்கு இல்லை எனக்கு வறுவல் மாதிரி வேணும்னா தக்காளி கொஞ்சம் அரைக்காயாக எடுத்துக்கணும் நீங்கள் ரொம்ப பழமாக இல்லாமல் அரை பழம் காயும் இல்லாமல் பழமும் இல்லாமல் மீடி அந்த நடுத்தர தன்மையில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எடுத்துக்கணும்
இதெல்லாம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் உருளைக்கிழங்குக்கு தகுந்த மாதிரி தக்காளி வெங்காயத்தையும் கூட்டிக்கோங்க, இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தெளிச்சுக்கோங்க, அது தண்ணி லைட்டாக தெளிச்சா போதும். ஏன்னா இந்த தக்காளியிலே டொமாட்டோ வரும், அதுவே குக் ஆகிடும். நல்லா வேகட்டும், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா ஒரு அப்பளம் இந்த உருளைக்கிழங்கு கிரேவி ரசம் இருந்தால் போதும், சூப்பராக சாப்பிடலாம். அவ்வளோதான், இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி வந்திருக்கேன். இது பார்த்தீங்களா, நல்லா ஆயில் புரிஞ்சு. இது வந்து எனக்கு வந்து நான் கிரேவி மாதிரி தொக்கு மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் தொக்காக வேணும்னா இந்த ஸ்டேஜில் இறக்கிக்கலாம். நீங்கள் நல்லா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள், சீக்கிரம் வெந்துடும். பொட்டேட்டோ வந்து பார்த்தீங்களா நல்லா கட் ஆகுது பாருங்கள், பார்த்தீங்களா பொட்டேட்டோ நல்லா வெந்துருச்சு, உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான் போட்டேன் நான் இந்த ஸ்டேஜில். நான் இதை இது ஆஃப் பண்ணிடுவேன், சுவிச் ஆஃப் பண்ணிடுவேன் அடுப்பேன். உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் வேணால் நீங்கள் இறக்கிக்கலாம், இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வறுவல் மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படி சுண்டை விட்டுறீங்கன்னா நல்லா வறுவல் பதத்துக்கு வந்துடும். தக்காளி வெங்காயம் போட்டு வறுவல் போட்டுட்டு வறுவலாக வச்சுக்கலாம். உங்களுக்கு சோம்பு ஸ்மெல், சோம்பு உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் தாளிக்கும் போது சோம்பும் ஜீரகமும் போட்டு தாளிச்சிக்கலாம். நான் வெறும் ஜீரகம் மட்டும் போட்டிருக்கேன் சோம்பு ஸ்மெல்லு. ஒரு சிலர் வந்து பூண்டு சாப்பிட மாட்டாங்க, ஆனியன் சாப்பிட மாட்டாங்க. ஆனியன் சாப்பிடாதவங்க வெறும் தக்காளி மட்டும் போட்டு சோம்பு ஜீரகத்தை தாளித்து தக்காளி மட்டும் போட்டு உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். பூண்டு பிடிக்காதவங்க பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க நீங்கள், ஏன்னா உருளைக்கிழங்குனால பொட்டேட்டோக்கு இந்த மாதிரி பெருங்காயம் பூண்டு போட்டால் ரொம்ப நல்லது. அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பூண்டு ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க, அவங்க வந்து நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டு ஒரு அப்பளம் வச்சாலே போதும், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வச்சுட்டு ரசம், ரசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டில் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது என்னென்னு சொல்லுங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்து செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில். நல்லா எல்லா உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சுங்க, அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், தக்காளி உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் அளவுகள் வந்து நான் வந்து மீடியம் சைஸ் மூணு பொட்டேட்டோக்கு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த உருளைக்கிழங்கு தக்காளி வெங்காயம்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, சில்லி பவுடரையும் உப்பையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நாவில் சுவை மலரட்டும். Bye friends, hope you enjoy the video. Make sure you give a like and subscribe. Bye. See you all next time friends. Bye.